பங்கு முயற்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இருகப்பற்று படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இருகப்பற்று. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக வந்து நம்ம இந்த இருகப்பற்று படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் தயாளன் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வந்து நம்ம மேரேஜ் லைஃப் வந்து சொல்லலாம். மேரேஜுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக லைஃபே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அமைகிறது அப்படிங்கிறது, அது வந்து உண்மையில ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க எடுத்துக்கோங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க வந்து நல்லபடியாக வாழக்கூடிய கப்புள்ஸும் இருக்காங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்குற கப்புள்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நல்லபடியாக வாழக்கூடிய கப்புள்ஸும் இருக்காங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு பிரியக்கூடிய கப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ லவ் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஸோ 50% ஒர்க் அவுட் ஆகுது, 50% வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரெண்டுமே ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இப்போ கையில் தான் இருக்குது. ஸோ பையன் பொண்ணுங்கிற ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ எப்படிலாம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சண்டை வருது, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஆஃப்டர் மேரேஜ்லேருந்து எப்படிலாம் வந்து சண்டை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மூணு வகையான காதலில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ மூணு கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மனோகர் மித்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். ஸோ விக்ரம் பிரபுவும் அந்த சாரதா, அவங்க வந்து அந்த மனோகர் மித்ரா அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ரங்கேஷ் பவித்ரா அப்படிங்கிற இன்னொரு ஒரு கேரக்டர். ஸோ ஒய்ஃப் குண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃபு கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் திவ்யான்னு கேட்டிங். ஸோ அர்ஜுன் திவ்யா அவங்களோட ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு கப்பல், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் சண்டை போடுறாங்க. ஸோ இந்த ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து டம்ப் பண்ணுவாங்க, ரொம்ப மட்டம் திட்டிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதனால அந்த ஹீரோயின் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகையான காதலை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எப்படிலாம் சண்டை வருது, எப்படிலாம் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து டிவோர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஈவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ என்னத்தை லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லவ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பையனோட அல்டிமேட் மோட்டிவ் வந்து அந்த பொண்ணை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அந்த பொண்ணை எப்படியாவது வந்து அந்த பொண்ணோட காலில் கூட விழுந்துருவாங்க போல, அந்த அளவு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி அவங்களாவே இருந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்களான்னு கேட்டால், ஸோ 90% லவ் வந்து ஃபேக்காக தான் இருக்குது. ஒரு 10% லவ் தான் பார்த்திங்கனாலே ட்ரூவாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த லவ் வந்து கண்டினியூ ஆகும். ஆனால் சில கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து வெறுத்துரும். அதுக்கப்புறம் பையன் சொல்கிறத பொண்ணு கேட்க மாட்டாங்க, பொண்ணு சொல்கிறத பையன் கேட்க மாட்டாங்க, இப்படியே மாறி மாறி பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தான் ஒய்ஃப் வந்து குண்டாக இருக்காங்க, ஆனால் வேற ஏதோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மாக இருப்பாங்க, அதை பார்த்து கம்பேர் பண்ணுறது. ஸோ ஒய்ஃப் வந்து குண்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப் வந்து மட்டம் தட்டி பேசுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஒய்ஃப் வந்து குண்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த அவருக்கு வந்து பிடிக்காம போகுது. மற்றபடி எல்லா வகையிலும் அந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் அந்த ஒய்ஃப் வேண்டாம் அப்படின்னு இவர் வந்து ஒதுக்குறாரு. அந்த மாதிரி கேரக்டர் ஒரு லவ். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு லவ். இந்த லவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு டாக்டரா இருக்காங்க, ஒரு சைக்காட்டிஸ்டா ஒரு டாக்டரா வந்து இருக்கிறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வராங்க, இவங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு இவங்க செட் ஆகலை, அவங்க செட் ஆகலை. ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு ஐடியா தரக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டாக வந்து ஒரு ஆக்டர் மித்ராங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கு. அவரோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சண்டையே போட மாட்டேங்கிறா, எல்லாமே ஃபேக்காக வந்து நடந்துக்கிறா, சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் சொல்கிறத கேட்குறா. ஒரு பொசசிவ்னஸ் இல்லை, ஏதோ ஒன்று சும்மா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியாக அவருக்கு வருது. ஸோ ஓவரால் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டாலும் தப்பு, சண்டை போடாமல் இருந்தாலும் தப்பு, பொசசிவ் ஆனாலும் தப்பு, பொசசிவ் ஆகாமல் இருந்தாலும் தப்பு. ஸோ என்ன ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பையனுக்கும் பொண்ணுக்கு இடையில வந்து எல்லாமே ஒரு லிமிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அளவு பொசசிவ்னஸ் இருக்கணும், குட்டி குட்டி சண்டைகள் இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து முக்கியம். ஆனால் அதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது, ஸோ அதுவே ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது பெரிய சண்டையாக வந்து வெடிச்சிருவோம். அந்த டைத்தில் வந்து ஒருத்தர் சண்டை போட்டு வெறுக்கிற அளவு போகிறது கூட வெறுத்து போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. எதுவுமே ஒரு அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயமும்,
ஸோ பையனுக்கு பொண்ணுக்கு இடையில வந்து எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியா இருந்துச்சுன்னா ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து சுவாரஸ்யமா வந்து போகும். ஸோ சின்ன குட்டி குட்டி சண்டை போட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஸோ திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்க, ஊடலீர் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரியன் அப்படின்னு திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து அந்த சண்டைகள் வந்து அப்போ வந்து ஹஸ்பண்ட் மனைவியை சமாதானப்படுத்தி திரும்பி சேரும்போது தான் உண்மையான ஒரு காதல் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சண்டை இருக்கணும், ஆனால் ஒரு லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும், அதுக்கு அடுத்து ஒரு லிமிட்டை தாண்டி வந்து சண்டை போடக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒய்ஃப் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற, தன் ஹஸ்பண்ட் வந்து தன் பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், தான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இன்னொருத்தோட ஃப்ரீடமாக வந்து அப்படியே பறிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வந்துடுது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே கிடக்கிறது, நீ சரியில்லை அது சரியில்லை, தன்னோட தன் ஒய்ஃப் வந்து பிரில்லியண்டா இருக்கக்கூடாது, தன்னோட தன் ஒய்ஃப் வந்து ஒரு புத்திசாலி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பார்த்தீங்கன்னா சில ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்க கூட காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஈகோ ப்ராப்ளம், ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி கூட அந்த ஹீரோயின் கூட ஒரு டைலாக் வந்து சொல்றாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஒருத்தர் பையனும் பொண்ணு ஒரு சைடு மாறி மாறி இழுத்து பிரிக்கும் போது அதை அந்து போக தான் செய்யும். அப்படி அந்து போகும்போது எல்லாரும் வேண்டாம் அந்த ரப்பர் பேண்டை தூக்கி போட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிருவாங்க. ஸோ அப்படி இல்லாம அந்த ரப்பர் பேண்டை வந்து திருப்பி கட்டி ஒன்னா வாழ்றதும் அந்த பையன் பொண்ணோட கையில தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபைனலாக அந்த ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு லவ் வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் ஸோ படம் வந்து ஒரு நல்லபடியாக வந்து முடியுது. ஸோ எதுக்காக அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு படம் எடுக்கணும், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் மட்டும் இல்லாமல், இந்த படம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு தேவையான ஒரு படமாக வந்து இந்த இருக்கப்பட்டுது அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களும் வந்து நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணாங்க. டிவோர்ஸ் ரேட் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. இல்லை அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க தான். அந்த அவங்களுக்கு பிறந்த சின்ன சின்ன பசங்களோட அவங்களுக்கு பிறந்த பசங்க அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன பொசசிவ்னஸோட ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சதுனால ஸோ இந்த படத்தை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த படம் பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.